ஓம் தேவாய் ஓம் கரூர் தேவாய் ஓம் பரஞ்சலை தேவாய் ஓம் ஆறுமுகா அருமுகா தேசிய சுவாமியே. ஆன்மீகத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டு வருவதில் இதன் தொடர்ச்சியாக கடமையாற்றலே தவம் அப்படிங்கிற ஒருத்தரும் இதில் நம்மளுடைய கடமை செய்கிறதே ஒரு வகையான தவம். தவத்துக்கு நம்ம வேறு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியதே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய தொழிலையே வந்து சின்சியராகவும் நேர்மையான முறையிலையும் பந்து வச்சோம்னா டியூட்டிக்கு போகும்போதுன்னா எல்லாருமே வந்து அந்த செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அந்த டியூட்டியில் வந்து ஒரு நேர்மை இருக்கணும், மனிதாபமினம் இருக்கணும், கருணை இருக்க வேண்டும். அதே சமயத்தில் வந்து நேர்மையான முறையில் அந்த தொழிலை செய்யும். அதனால தான் கருமையாற்றலே தவம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ஸ்பீச் பேசும்போது சொல்லியிருக்காங்க. தவம் செய்வதற்கு தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். கர்மம்னு வினை செயல்பாடு. தவம் செய்யக்கூடியவங்க அவங்களை எந்த சின்சியராக கடமையாற்றலை வந்து செய்ய முடியும். அது டியூட்டி இஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடமையாற்றலே தவம். நம்ம வந்து கடமையை வந்து சின்சியராகவும் ஒரு ஊழலற்ற முறையில் நேர்மையான முறையில் நம்ம அந்த கடமையோ இல்லை செய்யும் தெரியல. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம வந்து இந்த நிலைமையில் நான் நீங்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னாவே வந்து அதுக்கு இருக்கணும் என்னோடய டியூட்டி தான். என்னுடைய குடும்பமும் நான் வந்து விளச்சினேன், என்னை சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடியதான் அந்த டியூட்டி தான். அந்த டியூட்டிக்கு நான் துரோகம் செஞ்சு நான் எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறது முடியாது. அந்த அறிவு யார் கொடுத்தது? ஆசான் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கி நேற்று இல்லை. நானும் எனக்கு விவரம் தெரிந்த 1988 நான் இந்த பயிற்சியை எடுத்து வரோம். ஆனால் முழுமையாக வெற்றி கண்டேன் என்று சொல்வதற்கில்லை. தினக்குமே போராட்டம் தான். கண் திறந்தால் போராட்டம் தான், ஃபோன் வந்தால் போராட்டம் தான். இப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தாண்டது வந்து ஆனால் தாண்டி வெற்றி அடைகிறோம். அதை பின்பக்கம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது எதனால் வந்தது. ஆசானுடைய அருள் நாள் வந்தது. நம்மளாலுடைய இல்லை, நம்ம கடமையை நம்ம செய்கிறோம். அதுக்கு அருள் செய்கிறவங்க அவங்க வந்து நிறையா நம்ம ஒரு குறைபாடு அறிக்கையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கறது உண்டு. அது மாதிரி வாங்கும்போது ஆசான் இடத்துல ஒரு சில குறைபாடுகள்லாம் கேட்போம். கேட்கும்போது ஆசான் சொல்லுவாங்க, நீ முதல்ல சரியாக நடந்தியாப்பா. நான் சரியாக நடந்தேன், அப்போ நான் பார்த்துக்கிறேன் போப்பேன். இப்போ இதில் சொன்னால் நம்மளுடைய கடமையை நம்ம செய்கிறோம், ஆசான் அருள் செய்கிறார், அதுக்கு நம்மளால் இயன்றதை செய்கிறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதான அங்கம். நல்லதும் கிடக்கும், கெட்டதும் நடக்கும். இப்போ நிறைய வந்துச்சுன்னா அதனால் வந்து என்னென்னு கேட்டால் இன்க்ரிமெண்ட்டு கட்டும்பாங்க. அந்த குறைபாட்டாக இருக்கனால இன்க்ரிமெண்ட்டு கட்டும்பாங்க. ஊரிய வளம் தர ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்படும். அந்த மாதிரி வச்சுருந்துச்சுன்னா அடுத்த நம்ம சொன்னால் ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமாகும். அப்போ வந்து என்ன நமக்கு வந்து கோபமும் தளர்ச்சியும் ஏற்படும் போது எந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்குன்னா இதை விட வேறு ஒரு செயல்பாடு நடந்திருந்தால் நம்ம என்ன பண்ண செய்வோம், அந்த லாஸை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா? அதை முடியாது. அப்போ நம்ம வந்து இது வந்து செஞ்சது வந்து தலைக்கு வந்து தலைப்பாக விட பண்ணிச்சேன். நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்தளவுக்கு கூட ஒரு ஒரு சூழ்நிலை இல்லாமல் தன்னை வந்துருச்சுன்னா அற்றார் அலிபசியை திருத்தல்னார். அந்த வந்து வரைங்க அலிபசி அப்படின்னு சொன்னால் அந்த பசி வந்துச்சுன்னு சொன்னாவே எதுவுமே செய்ய தயங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் வந்து அதை நிறைவு செய்தால் தான் அடுத்தாப்பில் வந்து நமக்கு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா வலிப்புறம் கூப்பிட்டு பேசுவாங்க. பசி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூப்பிட்டா என்னென்ன கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து என்னென்னு கேட்டால் அற்றார் அழிவரசல் தேர்த்தல் அப்படின்னாங்க. இதில் பிரதானமானது என்னன்னா பசிப்பிணி நீக்குதல். பசிப்பிணி அப்படின்னா இது வந்து ஒரு தற்காலிக நோய். பசிப்பிணி அது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா ஆஃப் ஆகிடும். அடுத்த நேரத்துக்கு தான் அந்த பசி வந்து நமக்கு வந்து வாட்டி விதைக்கும். அப்படி இருக்கிறதுனால வந்து அப்படிப்பட்ட பசிப்பிணியை போக்குவதற்கு ஆஸ்தான் பசிப்பிணி மருத்துவராக நம்ம துறையூர் நகரில் ஒரு பிரம்மாண்டமான செயல்பாடை வந்து எல்லோரும் வியக்கத்தக்க மண்டையில் செய்துட்டுருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்தாபனம் மேல்மேலும் 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 முருகனை தெரிஞ்சிருக்கேன். இதுக்கு யாரும் இடைய செய்ய முடியாது, யாரும் தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏனால் இது 7 பழைய வீடு. ஆறுமுகன் அரகுமுக ஆதேசி சுவாமிகள் முருகப்பெருமானம் ஆதாரமாக என்று நடத்தி கொண்டு இருக்கின்ற ஸ்தாபனம் உலகிலேயே முன்மது வாய்ந்தது. இதற்கு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து ஒரு பசிப்பிணி மருத்துவராக ஒரு அன்னதான பிரபுவாக இந்த உதவி வரைக்கும் குடிநீர் பஞ்சம், அன்னதானம், இலவச திருமணம், அக்குப்பஞ்சன், கண் சிகிச்சை முகாம்,
இது போன்ற எண்ணற்ற செயல்பாடுகள் எந்த இடத்துல எது இடத்துல வந்தாலும் அங்கே எங்கெங்கே இருந்து உயிர் ஏதது வேண்டிடும் அங்கங்கே இருந்தால் அருட்பரஞ்சோதையா நீங்கள் இங்கே வந்து இங்கொன்னு இல்லை எட்டத்தில் எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து தியானிக்கும் மனமுருகி தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அருள் செய்கின்ற ஆற்றல் படைத்தவன் முருகப்பெருமான் அதை வழிநடத்துவன் ஆறுமுக அரங்கம் ஆதேசி சுவாமிகள் அதனால தான் சொல்லணும்னா தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் துயர் அப்படின்னார் மண்ணுயிருங்கிறது மண் உள்ள பிறந்த உயிர்கள்ங்கிறது ஒரு பொருள் அதுக்கு மூணு சுழையன் இரண்டு சுழி இல்லைன்னா மண்ணுயிர் அப்படிங்கிறது வந்து இறைவனால் படைக்கப்பட்ட 84 ஜீவராசிகளுக்கும் பிறந்தோம் அப்போ அவ்வளவும் வந்து அந்த தன்னுயிர் தானர பெற்றானை ஏனைய மண்ணுயிரதெல்லாம் தொழணும் அப்படிங்கும்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் அது கட்டுப்பட்டது அந்த இறைவனுக்கு நிகரானது இறைவனுடைய பிரதிநிதி இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து அவனுடைய குறைபாடுகள் நினைக்கின்ற நம்ம டைரெக்டாக கோயிலுக்கு போகலாம் சூடம்பரத்தலாம் கொடுமையாக சொல்லலாம் ஆச்சுன்னா ஆடியும் அலறியும் பாடியும் பறவையும் கொடியிருப்பதும் கொண்டாத விடாது நம்ம என்ன தான் நம்ம கஜக்கரணம் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது செய்த தவறுக்கு உரிய இதை நம்ம அனுபவிச்சு ஆகணுங்கிறது வந்து கட்டளை ஆனால் அதிலிருந்து விடிவு காலம் கிடைக்கும் என்பது ஞானசிதர் காலம் ஞானிகளுடைய ஆசை அது வந்து சார் நான் பார்த்துக்கிறேன் போப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை வேணுமாலும் எதிர்த்து பேசலாம் அந்த விட ஆற்றல் பற்றிக்கணுங்க ஆசான அரங்கமகாதேசி சுவாமிகள் அவர் எங்களை வழிநடத்திட்டிருக்கார் அவர் எங்களுக்கு உபதேசிக்கிறார் அவர் எங்களை அப்பப்போ ஆலோசனைக்கு வருகிறார் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஆற்றல் படைத்தவர் நம்ம போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் அவங்களோட நாலேஜை கொண்டு போட்டோம் எப்படிப்பட்டதும் ஒரு வருட காலமாக லட்சக்கணக்கில் செலவு செய்து கொண்டு இருக்கணும் ஆற்ற முடியாத ஒரு கவலை ஆறுதல் சொல்ல எவரும் இல்லை சம்பளம் வாங்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு அப்படியே வந்துடும் அடுத்து வந்து முயன்ற பிரச்சனைனா கடன் வாங்கி அப்படியே ஓட்டணும் திருப்பி வந்தோன்னா இந்த சம்பளம் வாங்கினோன்னா கடன் அடைக்கிறது திருப்பி ஆஸ்பத்திரி போகிறது இதே பாரு இயலாத உச்சக்கட்டத்தில் வந்து ஆசான இடத்துல இந்த போட்டத்துக்களோ தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ வந்து சொல்கிறேன் ஆசான இடத்துல தாங்க முடியலைங்க பொறுக்க முடியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியலாம் சம்பளம் வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கேன் இதுக்கு என்ன முடிவு காலம் என்ன முடிவு காலம்னு ஒன்றும் புரியலைங்க அப்படி ஆசான் சொல்கிறான் நீ அவனை நம்புறியா என்னை நம்புறியாப்பா அப்படின்னா ஆசானதாங்க நம்பின்னு நான் இது சொன்னேன் உள்மனதை சொற்று சொல்ல வேண்டும் நீ அவங்களும் நம்புறியா என்னையும் நம்புறியானா ஆசானை நம்புறான்னு வேணாம் வந்துடு வெளியில் கம்ம விட்டுண்டார் அதே மாதிரி 24/11/2014 வந்து திருப்பி போக வேண்டிய அப்பாயின்மெண்ட்டை அப்படியே நிறுத்திட்டோம் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இன்றைக்கி 19 5-6 ஆண்டுகள் 2013 போயிட்டுருந்தோம் அதை கணக்கு வச்சோம்னா 6 ஆண்டுகள் அப்போ என்ன சொன்னால் அப்போ நம்ம அகர் சொன்னால் அப்படியே நிறுத்திட்டு வந்துடணும் ஆசானை கிணக்கிற எதுவுமே கிடையாது நம்ம அது போய்ட்டு வந்தோம் எது வந்தாலும் நம்ம வந்து பணி கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூணு வேணாம் மன சஞ்சலம் எந்த சூழ்நிலையும் ஏற்படாது அடடா நம்ம பார்க்கலையே திருப்பி கூப்பிட்டாங்களே போலியே எது வரக்கூடாது எது வரணும் பணிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நேரத்தில் நேரம் ஆஸ்பத்திரியில் வந்து ஆசான இடத்துல விழுந்து கும்பிட்டு நேரம் வீட்டுக்கு போய்டும் இன்ன வரைக்கும் ஆசான் தான் துணை ஒரு ஊசி கிடையாது ஒரு மருந்து கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க வந்து எங்களை வந்து நிறையா டார்ச்சர் பண்ணாங்க வர சொல்லி இல்லை நீங்கள் பேலன்ஸை கட்ட வேண்டியது இருக்கு அப்படி இப்படின்லாம் லெட்டர் மேலே லெட்டரில் போட்டாங்க நாங்கள் வந்து கோர்ட் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் எது சொன்னாலும் செஞ்சுக்கலாங்க இனிமே நான் மட்டும் அந்த மனுபத்துக்கு வரத்துக்கு வந்து வர முடியாதுங்க என்ன இது ரெகே இருக்கிறத புறம் கொடுத்தாச்சு நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எங்களுக்கு வந்து 6,00,000 ரூபா போட்டிருந்தீங்க சரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே செய்ய போகிறோம்னு நினச்சோம் கடைசியில் கணக்கு 10,00,000 தாண்டி போயிடுச்சு எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ட்டியா நம்ம என்ன ஆகுறது குழந்தைங்கள் என்ன ஆகுறது எதிர்காலம் என்ன ஆகுறது அது மாதிரி வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்டத்தில் கூட ஆசான் வந்து உறுதுணையாக இருந்தார் தாய் தந்தையர் கிடையாது சரிண்ணா உடன் பிறந்தா சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொல்லும் வியாதி உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு அப்படின்னா உடனே நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன் சொல்லுவாங்க வந்து ஒழிய ஆனால் கஷ்டத்தில் வந்து என் ஃப்ரெண்ட் இஸ் நீடு என் ஃப்ரெண்டு என்டேடு அது மாதிரி வந்து என்னென்னா உரிய காலத்தில் உற்றிருக்க விடணும்னா உதவுவாங்க தான் நட்பு அது மாதிரியெல்லாம் கூட நமக்கு ஒருத்தரும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஆசான இடத்தை கம்பல்சரியாக பார்க்குறோம்
மற்றபடி வயச விசேஷ நாட்களில் பார்க்குறோம், நம்மளால் முடிஞ்சிச்சனும். அவர் வந்து நமக்கு என்னென்னா, தாய் தந்தையரெல்லாம் போயிட்டாங்க, ஆனால் இன்னையும் தாயாக இருந்து அருள் செய்கின்ற ஆற்றல் படைத்தவர். வந்து ஒன்று பார்த்து எப்போ பசிக்கிறதுனாலும் அம்மாட்ட சாப்பாடு கேட்குற மாதிரி நம்ம கொடியில் வந்து சாப்பிட்டுருப்பாரலாம். வெளியூர் போயிருக்கோமேன்னு வந்து கவலைப்பட வேண்டியதே இல்லை. எந்த நேரம் வந்தாலும் பைக்கை கொண்டாந்து நிறுத்து நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு நீட்டாக வீட்டில் போய் படுத்துக்கலாம். அப்போ யார் தாய்? ஆசான் தாய். ஆசான் பசிப்பையும் மருத்துவர், மருத்துவருக்கு மருத்துவர், தாய்க்கு தாய், தந்தைக்கு தந்தை, வழிநடத்தவனுக்கு சிறந்த குரு. குருவின் அடிபணிந்து கூடுவது எல்லாருக்கும் அருவமாய் நிற்கும் சிவன். அங்கே இருந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி உதவி செய்ய மாட்டாங்கள், அங்கே உதயமாவார், அது அருவமாய் நிற்கும் சிவம் அப்படின்னார். இந்த மூச்சுக்காற்றிலே ஆசான் கலந்திருந்தால் நம் யமலை வளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று தான் நாம் இந்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி வருகிறோம். இதிலே சின்ன இதிலிருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் எத்தனை பிறவிகள் நம்ம நடந்தாலும் நம்முடைய ஊழ்வினை போக போக தான் ஆற்றில் தான் நம்ம இந்த ஆன்மா புனிதமடையும். இந்த ஆன்மா புனிதமடைஞ்சாச்சான் கடவுள் அருள் வழிபடும். இது வந்து ஒரு அறப்பறாட்டம். நம்ம செய்த தீவிரப்படை பயன் நம்ம வந்து இந்த பக்கத்தில் இழுக்கும். நம்ம செய்த நல்ல பின் தெரிஞ்ச அறப்படை வந்து நம்மளும் இந்த பக்கத்தில் இழுக்கும். இதில் எது மிகுதியாக இருக்கோ அதுதான் வெல்லப்படும். அதுக்கு வருகான அதனால் வந்து தீவினை பங்கன் மீதியாக இருக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் எத்தனையோ கோடி ஜென்மத்தில் நம்ம செஞ்சுருக்கிறதுனா, ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த சந்தர்ப்பத்தில் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆசான திருவடியில் ஐயமாகும்போது நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும்னா நான் பார்த்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கொடியை பார்க்கணும், ஒரு முதல ஒரு அடி அடித்தாங்கன்னா போதும் உண்டு இல்லை ஒரு. ஆனால் அவங்க மனமுழுந்து செய்யணும், எல்லாத்துக்கும் செய்ய மாட்டாங்க ரைட்டு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு மனசில் உதயமாகணும். அதனால் வந்து என்னென்ன ஆசான் வந்து டாப் டு பாட்டம் நமக்கு எல்லாத்துக்குமே ஒன்றும், உங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கும் கிட்டாது, எல்லாத்துக்குமே அந்த ஆசான் உறுதுணையாக இருந்து வழிநடத்துகிறாங்க. இந்த துறையூர் எப்படிப்பட்ட ஒருத்தர், 1978 குடிக்க தண்ணி கிடைக்காதுங்க, போய் கேட்டோம்னு சொன்னால் சர்பத்தை என்ன சாப்பிடுங்க, சர்பத்தை வியாபாரம் திகட்ட போயிடும், குடிக்கிறது தண்ணி கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஓப்பனாகவே. அப்படிப்பட்ட இமர்ந்து வச்சு அந்த ஊர்லேயே பெரும் பசி பஞ்சம் வந்து தண்ணி பிரச்சனை வந்து, அப்போ நம்மலாம் வந்துக்கிட்டு இருந்தப்ப நாங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தப்போ சின்ன பையன் அந்த லட்சுமி தேட்டர்ன்னு அந்த ஜிஹெச் பக்கத்தில் இருந்தான். அந்த இடத்துல ஒரே நாடிய பீப்போ இன்னமும் வந்து அது பழுதாகி கிடக்கும். அது ஒன்று தான் ஊருக்கு எல்லாமே சப்ளை பண்ணுச்சு, தண்ணியே கிடையாது ஊருக்குள்ளேயே தண்ணி கிடையாது. போய் டே அண்ட் நைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, லைட்டு கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஊர் இந்த ஊர். என்றைக்கு ஆசான வந்து குடிநீர் வந்து வண்டி போட்டாங்களோ அன்னைக்கே வந்து பஞ்சம் தெளிஞ்ச துறையூர் நகருக்கு யார் வந்து கேட்டாலும் கொண்டு கொடுப்பாங்க. முதல்ல எங்கள் இடத்துல என்ன கேட்டான், கடைசியில் காவிரி குடிநீர் வந்தோம். அதன் பிறகு தான் வந்து ஆசான் வந்து அந்த பணியை வந்து தடை செஞ்சாங்க. அது வரைக்கும் வந்து துறையூருக்கு யார் வந்தோம்னாலும் கேட்பாங்க, 10 குரு குரூப்பாக வந்து கேட்பாங்க, தண்ணியும் இல்லைங்க ஒரு வாரம் ஆச்சுங்க, சரி போமா வரும் பஸ் செஞ்சு விடுங்கப்பா அப்படின்னு அடுத்த நிமிஷத்தில் வந்து இவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள தண்ணி அங்கே வந்துருக்கும். அது போன்ற ஆற்றல் படைத்தவர்கள் ஆசான். அவருடைய தென்படை திருவடியை பின்பற்றி நாம் மேன்மேலும் இவருடைய மீண்டும் சந்திப்போம்.